இராணுவம் ஒரு நாட்டை காப்பாற்றுறது அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற வீரர்கள் தான். அதற்காக அவங்களுக்கு பல ஆண்டு காலமாக ட்ரைனிங் கொடுக்கப்படுது. நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யாமல் இருத்தல் உள்ளிட்ட இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில நாடுகள் மட்டும் கூலிப்படையை தன்னுடைய நாடில் அங்கவகிக்கிறதுக்கு அனுமதிக்குது. அந்த மாதிரி ரஷ்யா ஒரு கூலிப்படையை வச்சிருக்கு. அந்த கூலிப்படையினுடைய பேர் தான் வாக்னர். அதனுடைய தலைவர் பேர் தான் ப்ரிகோஜன். அவர் என்ன அவருடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பேடாக இருக்குது. தொடர்ந்து ரஷ்யாவினுடைய போர் தந்திரங்களை ரொம்ப உன்னிப்பாக அவருக்காகவே ட்ரைனிங்லாம் கொடுத்து ரஷ்யா வச்சுருந்தார் அதிபர் புதின். 2035 வரைக்கும் நான் தான் ரஷ்யாவினுடைய அதிபர்னு சொல்லக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் ஏன் வந்து ஒரு கூலிப்படையை வச்சு வேலை வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி. இன்றைக்கி அந்த கூலிப்படை தலைவர் உட்பட அவரோடு சேர்ந்து பயணித்த ஒரு 10 பேர் மாஸ்கோ டு பீட்டர்ஸ்பர்க் அந்த நகரத்தை நோக்கி அவங்க விமானத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு கீழே வெடித்து அந்த விமானம் செதறி இருக்கு. அதில் கூலிப்படை தலைவராக இருக்கக்கூடிய ப்ரிகோஜனும் இருந்திருக்காருன்னு தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரிகோஜன் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் உலகம் முழுவதும் பரவுது. இப்போ உலகம் முழுவதும் இந்த பரவக்கூடிய இந்த தகவல்னால் என்ன ஆகுது அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புடின் தான் இந்த ப்ரிகோஜினை கொலை செஞ்சிட்டாரு, இந்த தாக்குதல் அப்படிங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை அப்படின்னு. எதற்காக ரஷ்ய அதிபர் புடின் தன்னுடைய கூலிப்படை தலைவராக இருக்கக்கூடிய ப்ரிகோஜனை கொலை பண்ணணும்? ஏன் விமான விபத்தை ஆக்சிடென்ட் அப்படின்னு இல்லாமல் இங்கிலாந்து, சைனா உள்ளிட்ட, சைனா விட்டுருங்க, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளையும் விட்டுருங்க, இந்த பக்கம் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் நம்முடைய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம், ஏன் ரஷ்ய அதிபர் புடின் தான் இதுக்கு காரணம்? குறிப்பாக உக்ரைனும் இந்த புகாரை சொல்லியிருக்கு, அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு. ஏன் எல்லாரும் வந்து ரஷ்ய அதிபர் புடின் வந்து ப்ரிகோஜனை வந்து கண்டிப்பாக வந்து போட்டு தாக்கிடுவார் அப்படிங்கிறத முன்னாடியே எதிர்பார்த்தாங்க, ஏன் இப்போ அது நடந்திருக்கு அப்படின்னா, இடையில இந்த கூலிப்படை தலைவராக இருக்கக்கூடிய ப்ரிகோஜன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய 25,000 35,000 இராணுவ வீரர்கள், ரஷ்யாவால் கோச்சிங் கொடுக்கப்பட்ட வீரர்கள் தன்னுடைய கூலிப்படையை ரஷ்யாவுக்கு எதிராகவே திருப்பி போர் புரிஞ்சது போகும், 2 வருஷமாக நீ போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு ரெஸ்டே கிடையாது, எங்களுக்கான சேலரிஸ்லையும் பெரிய அளவில் வேரியேஷன்ஸ் கிடையாது, ஸோ அதனால் நாங்கள் உங்கள் நாட்டோட நான் போர் தொடுத்து உன்னையவே ஜெயிக்க போகிறேன்னு ஒரு கூலிப்பட மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு ரஷ்ய அதிபர் புடினுக்கு எதிராக ஒரு பெரிய பேரணி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த பேரணி வரும்போது மாஸ்கோ வரைக்கும் வர்றதுக்கான பிளானை செய்கிறாங்க. அப்போ தான் ரஷ்ய அதிபர் புடின் தன்னுடைய ஐடியாலஜி படி பெலாரஸ் அதிபர்கிட்ட சொல்லி அந்த பேரணியை நிறுத்துறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அதே இடத்துல வச்சு பேச்சுவார்த்தைக்கும் சம்மதிக்க வைக்கிறாங்க. ஸோ பெலாரஸ் அதிபராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பஞ்சாயத்துக்கு தீர்வு காண விரும்புகிறார். உக்கார வச்சு பேசி நம்ம ப்ரிகோஜனுடைய தலைக்குள்ள சில விஷயங்களை புகுத்தி உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிறோம், நீங்கள் ஓய்வெடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 2 நாள் லீவுக்காக வாப்பா பேரணி போகிற அப்படின்னு. அது மாதிரி பெலாரஸ் அதிபர்கிட்ட அந்த அலெக்சாண்டர்கிட்ட அவர் கேட்ட விஷயம், ப்ரிகோஜன் கேட்ட விடயம்ங்கிறது, 2 வருஷமாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லீவே கொடுக்க மாட்டாரு ரஷ்ய அதிபர் புதின் அப்படின்னு. லீவு தானடா, எடுத்துக்கோடா போடா அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்ன விடயம், அதற்காக லீவு கிடச்சிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிப்படையைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே ஒய்யாரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் கொடுத்துட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடுன விஷுவல்ஸ் வந்து வியான் உள்ளிட்ட சேனல்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போது கூலிப்படையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துலேயும் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தரல ரஷ்ய அதிபர். அப்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன் பாங்க, 2 வருஷத்துக்கு மேலே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் வந்து போய் தொலையுதுன்னு சொல்லி விடாமல் என்னையவே எதிர்த்துட்டியான்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சு இன்றைக்கி அவர் மேலே பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி ப்ரிகோஜனை தக்க சூழ்நிலை கிடைக்கும் போது அவரை போட்டு தாக்கிட்டார். ஒரு கூலிப்படை தலைவன் செத்து போயிட்டார். சரி, இப்போது ரஷ்யாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான வாக்னர் படையைச் சேர்ந்த கூலிப்படைகள் இருக்கா, வேறு எந்த நாட்டிலையும் இல்லையா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவும் இதே மாதிரி ஒரு கூலிப்படையை வச்சுருக்கு, பிளாக் வாட்டர் அப்படிங்கிற பேரில், அதாவது கருப்பு தண்ணி அப்படிங்கிற பேரில் அமெரிக்கா ஒரு கூலிப்படையை வச்சுருக்கு.
இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போகும்போது எலான்மஸ்கே உலகத்தில் ஒரு கூலிப்படையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்து வாக்னருடைய அந்த படை அப்படிங்கிறது 25,000 வீரர்களை வழிநடத்த போகிறது யார், உலகத்தில் எந்தெந்த கம்பெனிலாம் ஃபெயிலியர் ஆகுதோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துறது, தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வெற்றியை நோக்கி திருப்புறது, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாக்குறது, எலான் மஸ்கால முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் அதனுடைய பறவை மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளையே எக்ஸுங்கிற அபாய சின்னமாக மாற்றுறது, ஏலியன் அப்படின்னு எலான் மஸ்கை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஏன் எலான் மஸ்கால ஒரு புதிய கூலிப்படையை உலக நாடுகளுக்கு எதிராக உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து வாக்னர் படையை வழிநடத்தக்கூடிய தலைவர் எலான் மஸ்க் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கூலிப்படைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு தான் இருக்கா, இது ப்ரிகோஜன் வந்து 2014 தான் அதை ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சார். அப்போது அதுக்கு முன்னாடிலாம் வந்து கூலிப்படைகள் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்து நம்ம தமிழர்களே கூலிப்படைகள் ஒவ்வொரு நாடுகள்லையும் வச்சுருந்தாங்க. எகிப்துலையும் கிரேக்கத்துலையும் அதிகமான அளவில் கூலிப்படைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் உள்ள காலகட்டத்தில் அந்த காலத்தில் இருந்தே உலகத்தில் பல நாடுகளில் தங்களுக்கான கூலிப்படைகளை அந்தந்த நாட்டுக்காரங்க வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் உளவாளிகள் அப்படிங்கிற பேரலையும் ஒற்றன்களையும் தம்முடைய அரசர்கள் காலத்தில் இருந்து அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போது ரஷ்யாவை மையமாக வச்சு தான் இந்த வாக்னர் அப்படிங்கிற படையை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் சர்வதேச நீதிமன்றத்தில் குழந்தைகளை கடத்தினார் அப்படிங்கிற பேரில் அவரால் இப்போது நடக்கக்கூடிய அந்த தென்னாப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டிலையும் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. இது ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் இருக்குது. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். இது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய உக்ரைனுடைய போருடைய தற்போதைய கண்டிஷன் என்ன, பெண் போராளிகள் அதிகமான அளவில் உக்ரைன் நாட்டில் போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் ரொம்ப ஆச்சரியமான தகவல். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் ஒரு பெண் போராளி இராணுவத்தில் சேர்ந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான ஆச்சரியமான தகவல்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணிக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்னுடைய இவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம் ரஷ்ய அதிபர் புட்டின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து கண்ணீர் சிந்த வேண்டிய ஜெலன்ஸ்கி தன்னுடைய நாட்டு மக்களை படையம் கேடயமாக வச்சுக்கிட்டு தனக்கு பின்னாடி வந்து நாட்டோ படை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நாட்டோ படைகள் 1949 தான் உருவாச்சு, 12 நாடுகள் தான் கூட்டமைப்பாக இருக்குது. அது மூலிமா சேர்ந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்னத்தை சாதிக்க போகிறாருங்கிற கேள்வியை தொடர்ந்து உக்ரைன் மக்களும் சில பேர் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நோட்டப்படைகளில் சேராதீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போன உக்ரைனை மீண்டும் தனதாக்குறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் பின்லாந்து அப்படிங்கிற நாடு ரஷ்யாவினுடைய பக்கத்தில் இருக்கிற நாடு, எல்லையோரத்தில் இருக்கிற நாடு, அந்த நாடு நோட்டோவில் சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் ரஷ்ய அதிபர் புடின் தன்னுடைய நாட்டோட சோவியத் அப்படிங்கிற சோவியத் ஒன்றியம் சொல்லிட்டு இருந்த ஒட்டுமொத்த 12 நாடு ஒன்றா சேர்ந்து நம்ம அவ்வளோ அட்டகாசமாக இருந்தால் 1990 அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, பின்லாந்தும் சேர்ந்துருச்சு, இப்போது அமெரிக்கா நம்முடைய எதிரி நாடு, அதில் போய் நம்மகிட்டருந்து பிரிஞ்சு போனால் நம்முடைய சகோதர நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனும் போயிருச்சுங்கிற ஆதங்கத்தில் நோட்டோ படையில் சேர்ந்தது அப்படின்னா உக்ரைனும் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்து இருக்குங்கிறத உணர்ந்த ரஷ்ய அதிபர் புடின் தான் இப்போது உக்ரைன் மேலே 2 வருஷமாக போர் தொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனுடைய கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பேடாக தான் இருக்குது. உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள், தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் அகதிகளாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவிலையும் இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. இங்கிருந்து அங்கே போயிருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது ரஷ்யாவில் மாஸ்கோ நகரம் சேஃபாக தான் இருக்குது, எல்லையோர பகுதிகள் தான் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர், பெலாரஸ் உள்ளிட்ட ஏரியாக்கள் தான் கொஞ்சம் டேஞ்சர். பட் கிரீமியாவை வந்து ரஷ்யா கைப்பற்றின பிறகு கிரீமியாவை ஒரு எல்லையோர பகுதியாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து தான் அவங்க போர் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஸோ ரஷ்யா பாதுகாப்பான ஒரு நாடாக தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஜூலை மாதம் நோட்டோவினுடைய நாடுகளுடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்திலையும் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை தடுக்கிறதுக்கான வேலையை, ஸோ ஒருவேளை நோட்டோவில் வந்து உக்ரைனை வந்து சேர்த்துக்காமலே விட்டுடலாம், இன்னும் சேர்க்கலை, பட் சேர்க்க வேண்டாம், போர் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சேர்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தினுடைய வணிகமும் சரி வர்த்தகமும் சரி ரஷ்யாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கு ரஷ்யாவை மேலே பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுச்சு. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் வந்து அவருடைய கூட்டமைப்புலேருந்து வெளியேறி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் கூட தேவையில்லை, எனக்குன்னு நான் புதுசாக உருவாக்கிக்கிறேன்னு 2035 வரைக்கும் ரஷ்யாவினுடைய அதிபர் நான் தான் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புடின் வந்து தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்தியா மற்றும்
இதர பல நாடுகளோட சீனாவோட வந்து தன்னுடைய வணிகத்தை வச்சுக்கிட்டு எண்ணெயை வந்து குறைந்த விலைக்கு கொடுத்து பொது நாணயம் ஒன்று இந்த பிரிக்ஸ் மாநாடு மூலிமா ஒரு புதிய விஷயத்தையே அறிமுகப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கும்போது குறிப்பாக வந்து இந்த கூலிப்படை அப்படிங்கிற ஒரு விடயம் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் இருக்க தான் செய்யுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு கீழே வந்து இராணுவத்தை வச்சுருக்கிறதுங்கிறது சரியான நடவடிக்கை. ஒட்டு மொத்தமாக வந்து இந்த மாதிரியான கூலிப்படைகள் மூலியமாக வச்சுருக்கிறதுங்கிறது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்குமே டேஞ்சரான விஷயந்தான். உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய போரை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பால்ட்ரூம் அப்படிங்கிற ஒரு நடனம் ஆடுறாங்க. அந்த நடனத்தின் மூலியமாக நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. எப்படி வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது கலைஞர்கள் தான் மக்களுடைய முகத்தில் புன்னகையை வரவழைப்பாங்க. அந்த மாதிரியான கலைஞனா, அந்த மாதிரியான நல்ல கலைஞனா செய்திகளை தொடர்ந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பால்ரூம் நடன கலைஞருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா உண்மையான பெயரை சொல்லக்கூடாது. ஸ்வெட்லானா கோவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நபர் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். ஒரு கலை மூலியமாகவும் கலைஞன் மூலியமாகவும் தான் ஒரு நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் நம்முடைய இந்தியாவிலையும் ஆரோக்கியமாக அடுத்த சில மாதங்களில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. தேர்தல் வரும்போது ஆள்காட்டி விரலை தூக்கி காட்ட மறந்து விடார்கள், விடாதீர்கள். ஏன்னா உலகத்தினுடைய கூலிப்படைகள் ஒய்யாரமாக சுற்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய இராணுவம் கட்டமைப்பாக இருக்கிறது. அதை வழிநடத்துவதற்கு சிறந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட மாற்றங்கள் 2024 இந்தியாவில் உருவாகிறதுக்கு மக்களாகிய நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடணுங்கிறத நல்ல விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.